செட்டவர்களை வைத்து பூஜை செய்ய மாட்டோம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இங்க வந்து செல்வது இங்கே இந்த இடத்தில் அமர்ந்து கேட்பதே புண்ணியமாகும். இங்கே யாரும் செத்தவனை வச்சு பூஜை செய்ய மாட்டோம். அது எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். எவ்வளவு புகழ் வாய்ந்தாலும் சரி, உலகத்தையே புகழ்ந்தாலும் சரி, இவன் யோக்கியது எங்களுக்கு தெரியும். செத்தவனை புகழ்ந்து பேசுவ மாட்டோம். செத்து பிறக்கின்ற தேவத்தை இப்போருக்கும் புத்தி தான் இல்லைன்னா அவன் எவ்வளோ பெரிய மனுஷன் சாவான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் சுட்டி காட்டுகின்றவன் மரணமில்லை பெருவாள் பெற்றவனாக இருப்பான். இப்படிப்பட்ட முதுபெரும் ஞானிகள் அவளுடைய இந்த நூல்களை அந்த குரலையும் மற்றும் அந்த சித்திர போட்டி தோப்பும் அவையார கோலும் இப்போ போன்ற நூல்களை யாதால் கேட்பதே புண்ணியம். கேட்பது என்ன புண்ணியம்னா, நல்ல சிந்தனை வருமல்லவா, வறுமையில்லா வாழ்வு வருமல்லவா, அஞ்சுக்கிட்டு அச்சம். அதவன் சொன்னது போல் அச்சமில்லா வாழ்க்கை வேணுமல்லவா, பயமே இல்லாத. நோய் வந்துடுச்சு, புத்துணர்வு வந்துடுச்சு, என்ன வருமோ, கடன் சுமம் வந்துடுச்சு, நாளைக்கு ஏலம் போட்டுவானோ, நம்மளுக்கு என்ன செய்ய போகிறோமோ, அச்சமே இல்லாத வாழ்க்கை வேண்டுமா? கேளுங்கள் இந்த பாடல்களை, இது போன்ற நூல்களை கேட்டு ஆசிப்பட்டு கொள்ளுங்கள். இங்கே அமர்ந்து கேட்பதே நீங்கள் புண்ணியம் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும், எல்லா நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று ஆசான் அகத்தியசை வேண்டிக் கொள்கிறேன். அன்பர்களையும் அன்பர்களுடைய அன்பர்களும் நீடு வாழ வேண்டும். இந்த சங்கத்தில் தொண்டு சேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். தினமும் 15-20 பேர் பல கிராமங்களுக்கு சென்று பசி பட்டினிமை கடந்து தொண்டு செய்கிறார்கள். அவர் மேற்கொள்கின்ற எல்லா காரிய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும். அவர் நீடு வாழ வேண்டும். அவர் செய்த பாவங்கள்லாம் பொடிபொடியாக வேண்டும். அவர் ஜென்மத்தை கடைத்தேற்றுவதற்குரிய அறிவும் பரிபக்கம் அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கத்தில் உள்ளவர்கள் நீடு வாழ வேண்டும். அறிய முடியாத ரகசியத்தை அறிய வேண்டும். உடல் ஆரோக்கியத்தோடு எல்லா நாளும் வளம் பெற்று இன்று எல்லாம் உள்ள ஆசா ஞானப்படுத்தி ஞானிகள் ஆசி பெற்று மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும் என்று ஆசா நகத்தை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் வாழ வேண்டும், அவர்களும் வாழ வேண்டும். நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்னை வாழ்த்த வேண்டும். ஏனால் போதிய கல்வி இல்லாதவன் நான். ஏதோ என் அறியாமை காரணமாக சில கருத்துக்கள் சொல்லியிருக்கலாம். கற்றுவந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.